வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். தண்ணி நல்லா கலந்துட்டு கையில் கரை படியாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் அல்லது உப்பு ஏதாவது கையில் சேர்த்துட்டு, கையில் அந்த வாழைப்பூ உரித்தோம் அப்படின்னா கையில் வந்து கரை படியாது. இந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டோம்னா வாழைப்பூவோட கலர் வந்து கருப்பாகாமல் அப்படியே இருக்கும். ஃப்ளோரில் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ளோர்லேயும் இங்கே வாழைப்பூ கரை ஒட்டும். இது மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இந்த சாஃப்டான தோல் வர வரைக்கும் உரிக்கணும். உரித்து எடுத்துக்கலாம், உரிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சாஃப்டாக வந்துருச்சு, இதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். தயிரில் போடாமல் நீங்கள் சும்மா தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கருப்பாயிடும். இப்போது இதை செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் உளுந்து, அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, இதோட காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். போட்டு இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்க வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே மூடி வச்சு வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். தேங்காய், சோம்பு இது ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போது இது வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சிருக்க தேங்காயை அதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இது 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம் அப்படின்னா மிளகாய் தூள் தேங்காய் சேர்க்கும் போதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வெந்துருச்சு, வெந்ததுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டு கீரை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கீரை வேகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே முருங்கைக்கீரை சேர்க்காமலும் செய்யலாம். தேங்காய்க்கு பதிலாக பருப்பு சேர்த்தும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் வாழைப்பூ வடை, வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் பச்சி இதெல்லாம் உள்ளே இருக்குது. நான் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது மாதிரியும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.